வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 21 அக்டோபர் 2021 வியாழக்கிழமை புலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கும் இனிய நன்மைகரமான சந்தோஷமான நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு நுழைகிறோம். இன்றைய தினம் யாழ் குடா நாட்டிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல், உதயன், ஈழநாடு, வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் எங்கள் கரங்களிலே கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பிராந்திய பத்திரிகைகளின் பார்வை இந்த நிகழ்ச்சியில் செலுத்துவதற்கு முன்னதாக, முதலாவதாக அனைத்து பத்திரிகைகளிலும் பொதுவாக பிரதான தலைப்பிடத்தை பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை ஒருமுறை பார்க்கலாம். இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, கூட்டமைப்பை கட்டுக்கோப்பாக சம்பந்தன் வைத்திருக்கவில்லை, யார் உள்ளே யார் வெளியே என்பது கூட தெரியாதிருந்தது அவர் தலைமையில்தான். டேன் தொலைக்காட்சி பெட்டியில் சுமந்திரன் என்கிற பிரதான தலைப்பிட்டு ஈழநாடு பத்திரிகையும், தினக்குரல் பத்திரிகை ஒற்றையாட்சியால் எமக்கு ஆபத்து, குறிப்பாக வடகிழக்கிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும், ஒற்றையாட்சியால் எமக்கு பாதிப்பு, கூட்டு சமஷ்டி முறையாவற்றையும் முடிவுக்கு கொண்டுவரும் யாழ் மாவட்ட எம்பி விக்னேஸ்வரன் என்றவாறு அந்த பிரதான தலைப்புச் செய்தி. தினக்குரல் பத்திரிகையிலும் உதயன் பத்திரிகையை பொறுத்தவரை பருவ பெயர்ச்சி மழை அதிகம், 5 தாளமுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு, வடக்கில் இந்த வருடம் வெள்ளப்பெருக்கு அபாயம் என்றவாறு பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக வலம்புரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டுமானால் பிரதான தலைப்பிட்டிருக்கிறது, ராணுவம் வெளியேறினால் தமிழர் தாயகம் உய்யும், வடக்கு கிழக்கை அரசாங்கம் அடிமையாக நிர்வகிக்கிறது, நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் என்ற தலைப்பிட்டு பிரதான தலைப்புச் செய்தி. இவ்வாறாக இன்றைய பத்திரிகைகளிலே பிரதான தலைப்புச் செய்திகள் அமைந்திருப்பதை நாங்கள் காண முடிகிறது. இங்கே தினக்குரல் பத்திரிகையும் வலம்புரி பத்திரிகையும் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன், நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனை மேற்கோள் காட்டி தமது பிரதான செய்திகளை தலைப்பிட்டிருக்கின்றன. முதலில் நாங்கள் பிரதான தலைப்புச் செய்திகளின் விரிவாக்கத்திற்கு செல்லலாம். கூட்டமைப்பை கட்டுக்கோப்பாக சம்பந்தன் வைத்திருக்கவில்லை, யார் உள்ளே யார் வெளியே என்பது கூட தெரியாதிருந்தது அவர் தலைமையில்தான் என்று டேன் தொலைக்காட்சி பேட்டியிலே சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சம்பந்தன் இருக்கும் நிலையில்தான் கூட்டமைப்பிற்குள் யார் இருக்கிறார்கள் யார் வெளியே இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாத நிலையும் இருந்துள்ளது என குறிப்பிட்டிருக்கும் கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் சுமந்திரன், கூட்டமைப்புக்குள் எல்லாவற்றையும் சம்பந்தன் ஒழுங்காக வைத்திருந்தார், இனிமேல்தான் அனைத்தும் சிதறப்போகிறது என நினைப்பது தவறு என்றும் உறுதியாக கூறியிருக்கிறார். அது தொடர்பான செய்தியின் விரிவாக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம். டேன் தொலைக்காட்சியின் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேர்காணல் வழங்கிய போது அவர் இதனை தெரிவித்தார். சம்பந்தன் ஏனைய பங்காளி கட்சிகளை அரவணைத்து செல்லும் நிலையில் சுமந்திரன் அவ்வாறு மத்திய கட்சிகளை அரவணைத்து செல்வதில்லை என்று தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக கருத்து கேட்கப்பட்ட போதே சுமந்திரன் இதனை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து சுமந்திரன் மேலும் தெரிவிக்கையில், சம்பந்தன் தலைவராக இருக்கும் காலத்தில் அவர் கூட்டமைப்பை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் என சொல்கிறீர்கள், ஆனால் அப்படி இல்லையே. அவர் கூட்டமைப்பின் தலைவராக இருக்கின்ற காலத்தில் தான் யார் கூட்டமைப்பிற்கு உள்ளே இருக்கிறார்கள் யார் வெளியே இருக்கிறார்கள் என்பது தெரியாமல் இருந்த காலமும் இருக்கிறது. தமிழர் விடுதலை கூட்டணி கூட்டமைப்பிற்குள்ளே வந்தது எப்போது என்பது எல்லோருக்கும் தெரியும், ஆனால் வெளியே போனது எப்போது என்பது யாருக்கும் தெரியாது. அவர்கள் உள்ளே இருக்கிறார்களா வெளியே இருக்கிறார்களா என்பது கூட தெரியாதிருந்த ஒரு நிலையும் இருந்தது. இபிஆர்எல்எஃப் கட்சியை எடுத்துக்கொண்டால் 2015 ஆண்டு தேர்தலில் அவர்கள் எம்முடன் இணைந்து போட்டியிட்டார்கள். சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதில் தோல்வியடைந்தார். சிவசக்தி ஆனந்தன் பாராளுமன்றத்திற்கு வந்தார். அவர் கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் முழு காலமும் இருந்தார். இடைநடுவில் எமக்கு தெரியும் அவர்கள் எம்முடன் கூட்டமைப்புடன் இல்லை என்று. எந்த நாள் அவர்கள் வெளியே போனார்கள் என்று தெரியாத நிலை, ஆனால் அவர்கள் வெளியே போய்விட்டார். அதாவது யார் உள்ளே யார் வெளியே என்பது தெரியாமலும் எப்போதும் வரலாம் போகலாம் என்ற நிலையும் இருந்தது சம்பந்தனின் தலைமைத்துவ காலத்தில் தான். அதனால்தான் அவர் எல்லாவற்றையும் ஒழுங்காக வைத்திருந்தார், இனிமேல் அனைத்தும் சிதறப்போகிறது என்று நினைப்பது தவறு என்றும் சுமந்திரன் தெரிவித்தார். இதேவேளை விக்னேஸ்வரன் விவகாரம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது, வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தொடர்புடைய விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்ட சுமந்திரன் அது குறித்து தெரிவிக்கையில், ஒற்றுமை என்று சொல்கிற போது சில அடிப்படை விடயங்களில் உண்மைத்துவம் இருக்க வேண்டும். பொது தேர்தல் வந்தபோது கூட்டமைப்பின் முதலமைச்சராக இருந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து வாக்கு போடுங்கள் என விக்னேஸ்வரன் சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்பது அனைவருக்கும் விளங்கியது. எமது ஒரு பிரசார மேடைக்கு கூட அவர் வரவில்லை. அவரை முதலமைச்சராக்கிய போது அனைத்து பிரசார மேடைகளிலும் முதலாவது வாக்கு அவருக்கு என்று சொல்லித்தான் அனைத்து வேட்பாளர்களும் வாக்கு கேட்டார்கள். சம்பந்தன் அனைத்து மேடைகளிலும் அதனை சொன்னார். ஆனால் பொது தேர்தலில் விக்னேஸ்வரனின் சமிக்ஞை வேறொன்றாக இருந்தது. தேர்தல் முடிந்தவுடன் நடைபெற்ற கட்சியின் கூட்டத்தில் விக்னேஸ்வரனை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என நான் சொன்னேன். தன்மானம் உள்ள ஒரு கட்சி அதனை செய்திருக்க வேண்டும். சம்பந்தன் இதற்கு சொன்ன பதில், அவரது செயல்பாடு மிகவும் மோசமானது,
எந்த அரசியல் கட்சியும் மன்னிக்க முடியாத குற்றத்தை அவர் செய்திருக்கிறார். ஆனால் நாங்கள் ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை என்னிடம் விடுங்கள், நான் அவருடன் பேசுகிறேன் என்று சம்பந்தன் சொன்னார். அதற்கு நான் சொன்னேன், மன்னிக்க முடியாத குற்றம் என்று நீங்களே சொல்கிறீர்கள், அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் சம்பந்தன் சொன்ன பின்னர் மற்றவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு என்னை அடக்கிவிட்டார்கள். நான் சொன்னதில் நியாயம் இருந்தது என்பதை இன்று தமிழரசு கட்சி கூட்டமைப்பில் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் எனவும் சுமந்திரன் தெரிவித்தார் என்பது பிரதான தலைப்பிடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்தியாக காணப்படுகிறது. இதேவேளை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை தொடர்ச்சியாக பார்க்க முடியும். வடகிழக்கிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும், ஒற்றை ஆட்சியால் எமக்கு ஆபத்து என்று கூட்டு சமஷ்டி முறை யாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரும் யாழ் மாவட்ட, அதாவது கூட்டு சமஷ்டி முறை யாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரும். இது யாழ் மாவட்ட எம்பி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்தை இன்றைய தினக்குரல் பத்திரிகை முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது. பிரதான தலைப்புச் செய்தியாக அதன் விரிவாக்கத்திற்கு செல்லலாம். ஒற்றையாட்சியின் கீழ் எங்கள் வளங்கள் தொடர்ந்தும் பறிபோகின்றன. ஒற்றையாட்சி முறை எமக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. கூட்டு சமஷ்டி முறை யாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரும் என தெரிவித்துள்ள யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன், வடகிழக்கு மாகாணங்களில் இருந்து ராணுவத்தை வெளியேற்றினால்தான் தமிழர் தாயகம் உய்யும், தற்போது அடிமை நாடாக மத்திய அரசாங்கம் வடக்கு கிழக்கே போரின்றி நிர்வகித்து வருகிறது எனவும் தெரிவித்துள்ளார். நேற்று புதன்கிழமை ஊடகங்களுக்கு வழங்கிய கேள்வி பதிலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்கிற அந்த செய்தியின் விரிவாக்கம். கேள்வி: ஒற்றையாட்சியை தமிழ் கட்சிகள் விரும்பாதது ஏன்? பதில்: ஒற்றையாட்சி தலைமைத்துவம் பெரும்பான்மையின் கட்சிகள் வசம் இருக்கும் போது சிறுபான்மையினர் பாகுபாட்டிற்கு உள்ளாவார்கள் என்பதான். கேள்வி: பெரும்பான்மையின கட்சிகளில் சிறுபான்மையினர் போதிய அளவு இடம் வகித்தால் இந்த நிலைமை எழாதல்லவா? பதில்: எழும், இலங்கை போன்ற நாடுகளில் எழும். இலங்கையில் பெரும்பான்மையின தலைவர்கள் தாழ்வு மனப்பான்மைக்கு உட்பட்டுள்ளார்கள். தமது இனம் இலங்கை நாட்டில் பெரும்பான்மை என்றாலும் பக்கத்தில் தமிழ்நாட்டில் பல கோடி தமிழர்கள் வாழ்ந்து வருவதால் தமக்கு எக்காலத்திலும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற எண்ணத்தில் இலங்கை வாழ் சிறுபான்மையினரை சந்தேக கண்கொண்டு பார்க்கிறார்கள். தமது தாழ்வு மனப்பான்மையின் நிமித்தம் அவர்களை இழவிடாமல் தடுக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். அதனால் தம்முடன் சேரும் சிறுபான்மையின மக்களை அவர்களே வழி நடத்துகிறார்கள், சிறுபான்மை உறுப்பினர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். இதற்கு நல்லதொரு உதாரணம் இதுவரை காலமும் பெரும்பான்மை கட்சிகளுடன் சேர்ந்து பயணித்த தமிழ் தலைவர்களே. பாகுபாட்டுக்கு உட்படும் சிறுபான்மையினரை அவர்களால் சட்ட ரீதியாக காப்பாற்ற முடியாது போய்விட்டது. தனிப்பட்டவர்களை அவர்கள் காப்பாற்ற முடியும், ஆனால் இனங்களின் உரித்துக்களை பெற்றுத்தர முடியாது. எனவே ஒற்றையாட்சியில் பெரும்பான்மையினரின் சிந்தனைகளே மேலோங்கி நிற்பன. ஆனால் சிந்திக்கும் திறன் கொண்ட பாகுபாட்டு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காத, மனித உரிமைகள் மீது பற்று கொண்ட, நியாய சிந்தனை பெற்ற பெரும்பான்மை தலைவர்கள் ஒரு நாட்டில் இருந்தால் அவர்கள் தாமாகவே சிறுபான்மையின மக்களை காப்பாற்றும் வகையில், அவர்களின் உரித்துக்களை பாதுகாக்கும் வகையில் சட்டம் இயற்றுவார்கள். அதாவது அதிகார பகிர்வை மேற்கொண்டு சிறுபான்மையினர் பெருவாரியாக வாழும் இடங்களில் அவர்கள் தங்களை தாங்களே ஆள வழிவகுப்பார்கள். ஆனால் பொதுவாக இன்றைய சிங்கள தலைவர்கள் இன ரீதியான சிந்தனைகளிலேயே ஊறி இருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் சிங்களவர் பற்றிய உண்மை வரலாற்றை அவர்கள் உணராததாலேயே, தமிழ் மக்களின் தொன்மை பற்றி அவர்கள் அறியாததாலேயே. ஆகவே அவர்களின் தலைமைத்துவத்தில் செயற்படுகிற ஒற்றையாட்சி தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்காது. ஒற்றையாட்சியின் கீழ் தமிழ் மக்களின் பாரம்பரிய தாயக நிலங்கள் பறிபோகும். தற்போது அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேள்வி: அதனால் தான் சமஷ்டி அரசை தமிழ் கட்சிகள் கோருகின்றனவா? பதில்: நிச்சயமாக. அதிகார பகிர்வுக்கு செயல் வடிவம் கொடுப்பது என்பது சமஷ்டி அரச முறையே என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கேள்வி: மற்றும் ஒரு கேள்வி, ஆனால் உங்கள் கட்சி கூட்டு சமஷ்டியை கோரியுள்ளது என்னும் கேள்விக்கு, ஆம், கூட்டு சமஷ்டி முறை கூடிய அதிகாரங்களை அலகுகளுக்கு அல்லது பிராந்தியங்களுக்கு வழங்கும். அதாவது கூட்டு சமஷ்டி என்பது தனித்துவமான நாடுகள் பலவற்றை நிரந்தரமாக சில காரணங்கள் கருதி ஐக்கியப்படுத்துவதையாகும். தமிழ் பேசும் பிரதேசங்கள் 1833 வரை தனித்துவ ஆட்சிகளாகவே இருந்து வந்தன. சமஷ்டி முறையில் மத்திய அரசின் உள்ளீடு வெகுவாக இருக்கும், ஆனால் கூட்டு சமஷ்டியில் தனி அலகுகள் தம்மைத்தாமே ஆண்டுகொண்டு ஒரு சில காரணங்களுக்காக மட்டுமே மத்தியுடன் ஒத்துழைக்கும் விதத்தில் அமைவன. சமஷ்டி கூட்டு சமஷ்டியிடையேயான வேற்றுமைகளை கோடிட்டு காட்டுவது சிரமம். ஆனால் பொதுவாக மத்திய அரசாங்கமானது கட்டுப்படுத்தப்பட்ட குறைந்த அதிகாரங்களையே கூட்டு சமஷ்டியில் பெற்றிருக்கும். நாட்டின் பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கைகள், மேலும் சில சிலரை அதிகாரங்கள் போன்றவை மத்தியிடம் இருப்பன. ஒரு விசேட அம்சமாக குறிப்பிடுவது என்றால், மத்திய அரசாங்கத்திற்கு கூட்டு சமஷ்டியின் கீழ் நேரடியாக இறைவரியை தனிக்குடி மக்களிடமிருந்து பெற முடியாது. பதிலாக அவற்றை பிராந்திய அரசாங்கங்கள் மூலமாகவே பெற வேண்டியிருக்கும்.
நாட்டின் தனி மனிதர்களை ஆட்டிப்படைக்கும் அதிகாரம் மத்திய அரசாங்கத்திற்கு இருக்காது. தற்போது ஒற்றை ஆட்சியின் கீழ் வளங்கள் பறிபோகின்றன, காணிகள் பறிபோகின்றன, மக்கள் வறுமையின் விளிம்பில் நின்று தத்தளிக்கிறார்கள். ஆனால் தாம் செய்த தவறுகளுக்காக இறைவரிகள் மூலமாக எம்மை வருத்தி வருகிறார்கள். கூட்டு சமஸ்டி முறை இவை யாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரம் மற்றும் ஒரு கேள்வியாக, அப்படியானால் மத்திய ராணுவத்தை பிராந்தியங்களில் இருந்து வெளியேற்ற முடியுமா, வெளியேற்றலாமா என்ற கேள்விக்கு, கட்டாயமாக வடகிழக்கு மாகாணங்களில் இருந்து ராணுவத்தை வெளியேற்றினால்தான் தமிழர் தாயகம் உய்யும். தற்போது அடிமை நாடாக மத்திய அரசாங்கம் வடக்கு கிழக்கை போரின் பின் நிர்வகித்து வருகிறது. உள்நாட்டு பிராந்திய பாதுகாப்பு கூட்டு சமஷ்டியில் பிராந்தியங்களுக்கே வழங்கப்படும். நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ளும் காலம் வரும். போலீஸ் உரித்துக்கள், காணி உரித்துக்கள், பிராந்திய உள்நாட்டு பாதுகாப்பு அனைத்தும் பிராந்திய அலகுகளுக்கே வழங்கப்படும். இன்று படையினர் வடகிழக்கு மாகாணங்களில் போரின் பின்னர் தொடர்ந்தும் இருப்பதால் பல பாதிப்புகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. படையினர் தொடர்ந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருப்பதால் இன்னும் எத்தனையோ விபரீதங்கள் நடைபெறுகின்றன. இவை யாவற்றையும் முறியடிக்க வேண்டுமானால் சமஷ்டி எமக்கு அவசியம். ஒற்றையாட்சியின் கீழ் ராணுவமே வெளியேறு என்றால் அடுத்த நிமிடமே எம்மை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்து விடுவார்கள் என்றும் தெரிவித்தார் என்றவாறு அந்த பிரதான தலைப்புச் செய்தி வருகிறது. நான் நினைக்கிறேன் வெள்ளம்பூரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி கூட இன்று ராணுவம் வெளியேறினால் தமிழர் தாயகம் உயும் என்றவாறு காணப்படுகிறது. வடக்கு கிழக்கை அரசாங்கம் அடிமையாக நிர்வகிக்கிறது, நீதியர் சர் சி வி விக்னேஸ்வரன் என்று தலைப்பிட்டிருக்கிறது விளம்புரி. இரண்டு பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்பை ஒரு செய்தியே இட்டிருக்கின்றன. மேலும் மற்றொரு செய்தியை நாங்கள் பார்க்க முடியும். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இங்கு நோக்கலாம். பருவ பெயர்ச்சி மழை அதிகம், 5 தாளமுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு, வடக்கில் இந்த வருடம் வெள்ளப்பெருக்கு அபாயம். அதாவது அண்மித்த கால பகுதிகளிலே வடக்கில் சாதாரண மழை அல்ல, தாளமுக்கம் தென்மேற்கு பருவ பெயர்ச்சி மழைகள் அங்கு வங்காள விரிகுடாவில் ஏற்படுத்த குறைந்த காற்றழுத்த தாளமுக்கம் என்று வடக்கிலேயே இந்த வெள்ளப்பெருக்கு ஓரளவிற்கு புரட்டி போட்டிருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாழ்குடான நாட்டைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இதில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களும் அதிக அளவில் பாதிப்பை எய்து கொண்டிருந்தன. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை மட்டக்களப்பு போன்ற தாழ்நில பகுதிகள் அனைத்தும் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டிருந்தன. இவ்வாறான நிலையில் மீண்டும் 5 தாளமுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு என்கிறவாறு பிரதான தலைப்பிட்டு இருக்கிறது. இன்றைய உதயநந்த செய்தியின் விரிவாக்கத்திற்கு செல்ல முடியும். வடக்கில் இந்த வருடம் வெள்ளப்பெருக்கு அபாயம் என்றும் அங்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டிற்கான வடகில் பருவ பெயர்ச்சி மழை நாளை ஆரம்பமாக உள்ளதுடன் 6 சுற்றுகளாக மழை கிடைக்கப்பெறும். அத்துடன் இந்த மழையின் செறிவு உயர்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வடக்கு மாகாணத்தில் குறுகிய கால இடைவெளியில் செறிவான மழை கிடைக்குமானால் வெள்ளப்பெருக்குக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் என் பிரதீப ராஜா எதிர்வு கூறியிருக்கிறார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருந்து தென்மேற்கு பருவ காற்று நேற்று முன் தினத்துடன் விலகிவிட்டது. நேற்று முதல் காற்றின் நகர்வு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியதாக அமைந்தது. வடகில் பருவ பெயர்ச்சி மழை நாளை தொடங்கும் என்று மாதிரிகள் காட்டுகின்றன. இது எதிர்வரும் 27 தேதி வரையில் நீடிக்க வாய்ப்பிருக்கிறது. பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் லா நினோவின் நிலைமைகளும் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருமுனையிலும் எதிர்மறையாக இருப்பதன் காரணமாக இந்த வருட வடகில் பருவ பெயர்ச்சி மழையின் அளவு சராசரியை விட உயர்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலையின் நீண்டகால எதிர்வுகூறலும் இதற்கு சாதகமான தன்மையை காட்டுகிறது. இந்த ஆண்டு வடகில் பருவ காற்று மழை 6 சுற்றுகளாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பருவமழையின் 60% பகுதி நவம்பர் 25 தேதி தொடக்கம் டிசம்பர் 10 தேதி வரையான காலப்பகுதியில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த ஆண்டு வங்கக்கடலில் 5 மேற்பட்ட தாளமுக்க நிகழ்வுகள் உருவாக வாய்ப்பிருக்கின்றன. இவற்றில் 1-2 புயலாக மாறவும் வாய்ப்பிருக்கிறது. அத்தோடு இந்த ஆண்டு வடகில் பருவ பெயர்ச்சி மழையின் செறிவு உயர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே எமக்கு குறுகிய கால இடைவெளியில் செறிவான மழை கிடைக்கும். ஆகையால் வெள்ள இடருக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. வெள்ள இடர் தணிப்பு நடவடிக்கைகளை முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது பருவ பெயர்ச்சி மழை அதிகம், 5 தாளமுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு என்று நீங்கள் இதுவரை திரையில் கண்ட அந்த செய்தியினுடைய விரிவாக்கம். இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருந்த அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்புச் செய்திகளாக இடம்பெற்றிருந்த விடயங்கள். தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளின் மீதான ஒரு பார்வையை செலுத்த முடியும்.
இங்கே ஈழநாட்டு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் ஈழநாடு இளைஞர்களின் வாழ்க்கையுடன் விளையாடும் கோட்டாபே அரசு சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டுகிறார் என்ற தலைப்பிட்டு ஒரு செய்தியை தாங்கி இருக்கிறது. நாட்டுக்கு பெரும் பலத்தை தரும் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இளைஞர்களை கடவுச்சீட்டு வரிசையில் இழுத்து இளைஞர்களின் வாழ்க்கையுடன் அரசாங்கம் விளையாடுவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டிக்கக்கூடிய அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க இருக்கும் இளைஞர் சமுதாயம் ஏமாற்றமடைந்து அவர்களது எதிர்காலம் கேள்விக்குறியானால் இந்த நாடு என்னவாகும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எவருக்கும் தீங்கு விளைவிக்காமல் தமது பலத்தால் இந்த நாட்டிற்கு உணவு வழங்கிய விவசாயிகளை அரசாங்கம் படுகுழிக்குள் சிக்க வைத்துள்ளது, தள்ளியிருக்கிறது. விவசாயிகளின் பயிர்கள் சேதமடைந்தால் இழப்பீடு வழங்குவதாக அரசாங்கம் இன்று பெருமை பேசினாலும் குறைந்தபட்சம் பல மாதங்களாக தெருவில் நிற்கும் ஆசிரியர்கள் அதிபர்களின் சம்பள முரண்பாடுகள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்க நிதியை ஒதுக்கவில்லை என்றும் அந்த செய்தி இளைஞர்களின் வாழ்க்கையுடன் விளையாடும் கோட்டாபே அரசு சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டுகிறார் என்ற தலைப்பில் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்க முடியும். கொரோனாவினுடைய கோரத்தாண்டவம் வெவ்வேறு அலைகளாக பரிணமித்திருக்கக்கூடிய நிலைகளில் உலகளாவிய ரீதியில் இந்த பெருந்தொற்றினுடைய அச்சம் இதுவரை குறைந்ததாக தெரியவில்லை. பல நாடுகளில் இன்னும் ஊரடங்கு அமலில் இருக்கிறது. சில நாடுகளில் பாடசாலைகள் இன்னமும் திறக்கப்படவில்லை. சில சில நாடுகளில் இப்போதுதான் சில தங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றன. என்னதான் கூறினாலும் வளமைக்கு திரும்புவதும் அத்தியாவசிய தேவைகள் மீண்டும் முடக்க நிலைக்கு செல்வதுமாக இந்த கொரோனாவினுடைய கோரத்தாண்டவம் உலகளாவிய ரீதியில் அனைத்து இடமும் வியாபித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இலங்கை மட்டும் விதிவிலக்கல்ல, அதற்கு அந்த அந்த பெருந்தொற்றிலே இலங்கையும் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின ஒரு நாடாக காணப்படுகிறது. இலங்கையிலே அண்மையிலே எங்களுடைய நாட்டிலே நாடு முடக்கம், அதன் பின்னராக இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, அத்தியாவசிய சேவைகள் முடக்கம் என்று பின்னர் அனைவரும் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுக்க ஆரம்பித்திருந்த காலப்பகுதிகளில் இந்த தொற்று என்பதை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு விஸ்தீர்ணமாக பரவியிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த நாட்டில் பாடசாலைகளை திறக்கிற ஒரு விடயம் வந்து இப்போது பேசுபொருளாக இருக்கிறது. எதிர்வரும், அதாவது இன்றைய தினம் நான் நினைக்கிறேன், இன்றைய தினம் எதிர்வரும் அல்ல, இன்றைய தினம் இந்த பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது, 200 மாணவர்களுக்கு குறைந்த மாணவர்களை உள்ளடக்கிய பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது என்று வெவ்வேறு அறிவித்தல்கள் வெளியாக இருந்தாலும் கூட வடக்கிலே 639 பாடசாலைகள் இன்று ஆரம்பமாகிறன என்கிற தலைப்பை இன்றைய ஈழநாடு பத்திரிகை தனது முற்பக்கத்திலே தாங்கியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியின் விரிவாக்கத்திற்கு ஒரு முறை சென்றுவிட்டு பேசலாம். வடக்கு மாகாணத்தில் 200 குறைவான மாணவர்களை கொண்ட 636 ஆரம்ப பாடசாலைகள் சுகாதார வழிகாட்டலின் கீழ் இன்று வியாழக்கிழமை ஆரம்பமாகின்றன. இது வடக்கு மாகாண கல்வி சுகாதாரம் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறது. இந்த வடக்கு மாகாணத்திலே இன்று எத்தனை பாடசாலைகள் ஆரம்பமாகின்றன என்று அந்த அமைச்சின் ஒன்றிணைந்த ஒத்துழைப்பின் கீழ் தான் இந்த பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படுகின்றன என்று இந்த மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்திருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பின் பாடசாலைகள் திறக்கப்பட்டு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன, மகிழ்ச்சி அளிக்கின்றது. சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டுகிறேன். மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதில் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களது அர்ப்பணிப்பான சேவை பாராட்டிற்குரியது என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கு மாகாணத்தில் இன்று ஆரம்பிக்கப்படும் 639 பாடசாலைகளும் துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்க தயார் நிலையில் உள்ளன. சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவதற்குரிய கைகளை சுத்தப்படுத்தும் திரவம் உள்ளிட்டவையும் பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்று வடமாகாண கல்வி பணிப்பாளர் செல்லத்துறை உதயகுமார் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியை இன்று ஈழநாடு முற்பக்கத்தில் வடக்கில் 639 பாடசாலைகள் இன்று ஆரம்பமாகின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறது. 200 மாணவர்களுக்கும் குறைவாக மாணவர்களை கொண்ட பாடசாலைகளே ஏலவே சிரமதான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அங்கு சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி மாணவர்கள் கற்பதற்கான ஏற்பாடுகள், அதாவது சமூக இடைவெளியை பணி, வகுப்பறைகளை தயார் செய்தல், முன்னாயத்தம் செய்தல், மாணவர்கள் கைகளை கழுவுவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்தல் போன்ற நடவடிக்கைகளை வடமாகாண கல்வி அமைச்சினுடைய அலுவலகம் செய்திருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலே இன்று 639 பாடசாலைகள் வடக்கு மாகாணத்திலே ஆரம்பிக்கின்றன என்று தலைப்பிட்டு இன்றைய ஈழநாடு முற்பக்கத்தில் ஒரு செய்தியை தாங்கியிருக்கிறது. மீண்டும் கோவிட் அலை அபாயம், மீண்டும் ஒரு கோவிட் அலை அபாயம், சுகாதார நிபுணர்கள் சங்கம் எச்சரிக்கை.
ஏலவே நான் கூறியது போல சில இடங்களில் கோவிட், சில இடங்களில் அல்ல, சில நாடுகளில் கோவிட் மீள வருவதும் ஓரளவு கட்டிற்குள் கொண்டு வருவதும் மீள வருவதும் கட்டிற்குள் கொண்டு வருவதும் என்று 2019 இறுதிக்கால பகுதியில் இருந்து நாம் ஒரு இந்த உலகமே ஒரு சொல்லுனா துன்பத்திற்கு முகம் கொடுத்திருக்கிற ஒரு சம்பவத்தை காணக்கூடியதாக இருக்கிறோம். இந்த நிலையில் தான் இது முதலாவது அலை, இரண்டாவது அலை, மூன்றாவது அலை, நான்காவது அலை, ஐந்தாவது அலை என்று அலைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஓயாத அலைகளாக. ஆனால் மீண்டும் ஒரு கோவிட் அலை அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சுகாதார நிபுணர்கள் சங்கம் எச்சரித்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் வடக்கிலே பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட செய்தியை தொடர்ந்து அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு கோவிட் அலை அபாயம் என்றவாறு அந்த செய்தியின் விரிவாக்கத்தை அறியலாம். கொரோனா பரிசோதனைகளை செயலிழக்க செய்வது மற்றும் இழுமாறான மாதிரிக்கான வழிகளை தடுப்பதன் மூலமும் நாட்டிற்குள் வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் விமான பயணிகளின் PCR பரிசோதனைகள் மூலமும் முழுமையாக அதனை நிறுத்துவதன் மூலமும் மீண்டும் ஒரு கோவிட் அலை ஏற்படும் அபாயம் இருப்பதாக சுகாதார நிபுணர் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரவி குமதேஷ் அதனை தெரிவித்திருக்கிறார். கோவிட் சமூகமயமாக்கலை தொடர்பில் சுகாதார அமைச்சு இன்னும் தெளிவான அறிக்கையை வெளியிடவில்லை என்றாலும் நாடு சமூகமயமாக்கப்பட்ட தொற்று நோயை எதிர்கொள்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்றவாறு அந்த செய்திக்குறிப்பை நாங்கள் இங்கே காண முடிகிறது. குறிப்பாக விஞ்ஞான ரீதியிலான கண்காணிப்பு இல்லாமல் அதை கட்டுப்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியை நாங்கள் இங்கே காணுகிறோம். சில நிபுணர்கள் வேண்டுமென்றே கணிப்புகளுக்கான வழிகளை தடுத்துள்ளார்கள் என்றும் மேலும் அலைகள் ஏற்படும் என்று கணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொரு அலை ஏற்பட்டால் அத்தகைய நிபுணர்களை அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ரவி குமிதேஷ் வலியுறுத்தி இருக்கிறார் என்று அந்த செய்தி குறிப்பை இங்கே காண்கிறோம். அது வந்து மீண்டும் ஒரு கோவிட் அலை அபாயம் சுகாதார நிபுணர்கள் சங்கம் எச்சரிக்கை என்றவாறு காணப்படுகிறது. அருகிலே மற்றும் ஒரு செய்தி, மாகாணங்களுக்கிடையில் மாகாணம் சென்று வருவது, வடக்கிலிருந்து கிழக்கிற்கு, கிழக்கிலிருந்து தெற்கு மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து நாட்டிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது அக்டோபர் 31 வரை அந்த போக்குவரத்துக்கு தடை, அதாவது மாகாணம் தாண்ட அக்டோபர் 31 வரை தடை என்று தலைப்பிட்டிருக்கிறது இளநாடு பத்திரிகை. இது ராணுவ தளபதியை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. மாகாணங்களுக்கு இடையிலான பயண தடை எதிர்வரும் 31 வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது என்று கொரோனா தடுப்பு செயலணியின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியை நாங்கள் இங்கே காணலாம். ஜெனரல் சவேந்திர சில்வாவை மேற்கோள் காட்டி நாட்டில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த ஆகஸ்ட் 21 முதல் அமல்படுத்தப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அக்டோபர் 1 தளர்த்தப்பட்டது என்றும் எனினும் அந்த தொற்று அச்சுறுத்தல் தொடர்வதால் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாட்டை அக்டோபர் 21 வரையில் தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு அதனை இந்த மாத இறுதி வரையில் நீடிப்பதற்கு கொரோனா தடுப்பு செயலணி நேற்று தீர்மானித்துள்ளது என்று தலைப்பட்டு அந்த செய்தி இங்கே பார்க்கலாம். மாகாணம் தாண்ட அக்டோபர் 31 வரை தடை, ராணுவ தளபதி அறிவிப்பு என்கிறவாறு காணப்படுகிறது. மாகாண தேர்தலை நடாத்துமாறு அரசு ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்த வேண்டும் என்று மற்றும் ஒரு செய்தியையும் இன்றைய ஈழ நாடு இந்த செய்தியின் தொடர்ச்சியாக தாங்கியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பேராசிரியர் ரத்ன ஜீவன் கூல் தூதுவரிடம் கோரிக்கை என்ற அந்த செய்தியை நீங்கள் டான் செய்திகளிலே இந்த செய்திகளை கண்ணுற்றிருப்பீர்கள். மாகாண சபை தேர்தலை நடாத்துமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் பேராசிரியர் ரத்ன ஜீவன் கூல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் டெனிஸ் ஷைபியிடம் வலியுறுத்தி இருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவருக்கும் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் ரட்டஞ்சீவன் ஹூலுக்குமான சந்திப்பு ஒன்று நேற்று தினம் நடைபெற்றிருந்தது. அது தொடர்பாக அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் இங்கே அவதானிக்க முடியும். அந்த சந்திப்பிலே, அந்த விசேட சந்திப்பின் போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அந்த விசேட சந்திப்பிலே ஐரோப்பிய ஒன்றியத்தின் அபிவிருத்தி பகுதி அதிகாரிகள் யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் ராஜன் ஹூல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விசேட சந்திப்பின் போது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் ரட்னஜீவன் ஹூல் யாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளுக்கு அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் டெனிஸ் ஷைபியிடம் தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறார் என்கிற தகவலோடு மற்றும் ஒரு செய்தியையும் அருகிலேயே தாங்கியிருக்கிறது இந்த நாட பத்திரிகை. முழு நாடும் சிக்கலுக்குள் ரணில் விக்ரமசிங்க விசனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி. அண்மை காலமாக
ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றில் இந்த முழுநாடு விசனத்திற்குள்ளாக இருக்கிறது, முழுநாடும் சிக்கலுக்குள் இருக்கிறது, அரசாங்கம் அதனை தீர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று பல்வேறு வகையில் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார். நாடு இப்போது சென்று கொண்டிருக்கும் அதல பாதாள நிலைமைக்குள் அனைவருமே குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் ரணில் மாத்திரம் விதி விலக்கல்ல, அவரும் இந்த தரப்பிலே இணைந்து முழுநாடும் சிக்கலுக்குள் இருக்கிறது என்று இந்த அரசாங்கத்தை சாடியிருக்கிறார். அந்த செய்தியின் விரிவாக்கத்தையும் பார்த்து சிறிய விளம்பரடைய செல்ல முடியும். நாங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தோம், ஆனால் ஏனையவர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை. பாடசாலை மாணவர்கள் சார்பில் தீர்மானத்தை எடுத்த போது நாங்கள் சுட்டிக்காட்டினோம், இது அனைவரும் எதிர்த்தார்கள், அதனை சிக்கலை சந்திப்போம் என்றார்கள். ஆனால் இன்று கல்வித்துறை உட்பட முழு நாடும் சிக்கல் நிலையில் இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் நேற்று இடம்பெற்ற முன்னாள் பிரதமர் டி எஸ் சேனநாயக்கவின் பிறந்த தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார். டி எஸ் சேனநாயக்க எண்ணுவதை செய்து முடிக்கும் தலைவர், சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்னரே நாட்டில் விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக வாவிகளை புனர் நிர்மாணம் செய்யவும் புதிய வாவிகளை அமைக்கவும் நடவடிக்கை எடுத்தார். 70 வருடங்கள் சென்ற பின்னர் எனக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைத்தது. சேனநாயக்க அதற்கான அடித்தளத்தை அன்றே பெற்றுக் கொடுத்ததன் காரணமாகவே என்னாலும் அதனை நிறைவேற்ற முடிந்தது. சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் தேசிய அடையாளத்தின் அடிப்படையில் ஒன்றிணைய வேண்டும் என்று அன்று அவர் கூறினார். அதனையே இன்றும் நமக்கு செய்ய நேர்ந்தது. அவர் நாளைய தினத்தை பற்றி சிந்திக்கும் எதிர்காலத்தை சரியாக செப்பனிடும் தலைவர் என்ற அடிப்படையில் அதனை ஒரு கருத்தாக எடுத்துச் சென்றார். ஆகவே எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அதற்காக செயற்படும் எமக்கு புதிய கட்சி ஒன்று தேவைப்படுகிறது. ஆகவே அதற்கு ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரமே இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. ஜோன் குத்தலாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்காக அவர் தனது வீட்டையே வழங்கினார். இவ்வாறு எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து உருவாக்கிய விடயங்களையே தற்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்திருந்தாலும் ஏனையவர்கள் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை. பாடசாலை மாணவர்கள் சார்பில் தீர்மானத்தை எடுத்த போது அனைவரும் அதனை எதிர்த்தார்கள், நாங்கள் சிக்கலை சந்திப்போம் என்றார்கள். இன்று கல்வித்துறையே சிக்கல் நிலையில் இருக்கிறது. அன்றைய பாடசாலை மாணவர்களுக்கு டேப் வழங்கியிருந்தால் இன்று இந்த நிலை தோற்றம் பெற்றிருக்காது. தேர்தலுக்கு சென்றோம், கொள்கை பிரகடனத்தையும் வெளியிட்டோம், முன்னரே கொரோனா தொடர்பில் அறிவித்திருந்தோம், அவதானமாக இருக்குமாறு அறிவித்தோம், ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவருவதற்கான மாற்ற திட்டங்களை முன்வைத்தோம். ஆனால் அதனை மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, முழுமையாக தோல்வியை சந்தித்தோம். இன்று எதிர்பார்ப்புகள் இல்லாத, எதிர்காலம் இல்லாத நாடு தோற்றம் பெற்றிருக்கிறது. பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் இருந்தாலும் எதிர்காலம் குறித்து சிந்தித்து செயற்படுவது ஐக்கிய தேசிய கட்சியாகிய நாங்கள் மாத்திரமே. நாங்கள் வழிகாட்டுகிறோம், ஆனால் எதிர்காலம் உங்களுடையதாக இருக்க வேண்டும். கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுத்துச் செல்ல வேண்டுமாயின் 5 தொடக்கம் 6 வருடங்கள் போதாது, 20 வருடங்களாவது ஒரே பாதையில் செல்ல வேண்டும். கட்சி மாறினாலும் கொள்கைகள் மாறிவிடக்கூடாது. அதனை பாதுகாத்துக் கொள்வதற்கு சட்ட ரீதியாக நாம் பலப்படுத்த வேண்டும். எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டுமானால் முதலில் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டிற்கு பொருத்தமான நவீன பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும். 4வது பொருளாதார புரட்சிக்கு செல்வதற்கான அனுபவம் உள்ள சமூகத்தை உருவாக்க கல்வி பாதுகாப்பையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவசியம். புதிய இளைஞர்களை எமது கட்சி தலைமைத்துவத்திற்கு நியமித்துக் கொண்டு வருகிறோம். ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழுவில் புதிதாக 3 இளைஞர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். இன்னும் பலர் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட உள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இது இன்று ஈழநாடு பத்திரிகை முற்பக்கத்தில் முழு நாடும் சிக்கலுக்குள் ரணில் விக்ரமசிங்க விசனம் என்ற தலைப்பிட்டு காணப்படக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. பார்க்கலாம் அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை. நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் முகப்பெறுமதிக்கு பணம் அச்சிடும் கடன் தொடர்ந்து 5வது நாளாக கடந்த திங்கட்கிழமை வரை அதிகரித்திருக்கிறது என்றவாறு, திங்கட்கிழமை அதிகரிப்பு மட்டும் 0.24% ஆகும். இதன் மூலம் இலங்கை அரசின் முகப்பெறுமதிக்கு பணம் அச்சிடும் கடன் தொகை தொடர்ச்சியான வருமான பற்றக்குறையால் 1.7417 டிரில்லியன் ரூபாய் என்ற புதிய பதிவை பெற்றிருக்கிறது. எவ்வாறாயினும் திங்களன்று இலங்கை அரசாங்கத்தின் 4,127 மில்லியன் ரூபாய் முகப்பெறுமதி பணம் அச்சிடும் கடன் அதிகரிப்பு பணவீக்கம் இல்லாத காரணியாகும் என்று அந்த செய்தியினுடைய விரிவாக்கம். பணம் அச்சிடலில் திங்கள் மிக மோசமான சாதனை என்று அந்த செய்தியின் விரிவாக்கத்தை நாங்கள் தொடர்ச்சியாக இங்கு வழங்கலாம். இலங்கையின் முகப்பெறுமதி பணம் அச்சிடும் கடன் திங்கட்கிழமை அதாவது 18 வரை தொடர்ச்சியாக 62 நாட்களில் 1 டிரில்லியன் ரூபாவிற்கு அதிகமாக உள்ளது.
இதனுடன் தொடர்புபட்ட மாற்றங்களாக இலங்கை அரசாங்கத்தின் மிக உயர்ந்த 35வது முகாமதிப்பு கடன் தொடர்ச்சியாக இல்லாவிடனும் திங்கட்கிழமை வரை 35 சந்தை நாட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தின் முகப்பெறுமதி பணம் அச்சிடும் கடன் இலங்கை மத்திய வங்கியின் திரைசேரி முறை மற்றும் திரைசேரி பிணை பத்திரங்களின் முகப்பெறுமதிக்கு சமமானதாகும் என்றவாறு அந்த செய்தி அறிக்கையில் கட்டப்படப்பட்ட மற்றொரு செய்தி அரசுக்குள் இருந்தே சுதந்திர கட்சி புள்ளி பறிக்கிறது. பொதுஜன பெரமனவின் பின்வரிசை எம்பிக்கள் கடும் சீற்றமடைந்திருக்கிறார்கள் என்ற தலைப்பிட்டு காணப்படுகிறது, கட்டமிடப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்திற்குள் பொதுஜன பெரமன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் முருகல் நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இதனால் உடனடியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு பொதுஜன பெரமுனவின் பின்வரிசை எம்பிக்கள் கட்சித் தலைவர் உள்ளிட்ட பிரதானிகளுக்கு அறிவித்திருக்கிறார்கள். சுதந்திர கட்சி அரசாங்கத்திற்குள் இருந்து கொண்டு அரசாங்கத்தை குழப்பும் செயற்பாட்டில் ஈடுபடுவதாகவும் இதனால் அவர்கள் தொடர்பில் தாமதிக்காது நடவடிக்கை எடுக்குமாறும் அரசிற்குள் இருந்து கொண்டே சுதந்திர கட்சி குளிபறைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்கள் கடுமையாக சாடியிருக்கிறார்கள், கடும் சீற்றத்துடன் இருக்கிறார்கள் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. இதேவேளை தினக்குரலின் முற்பக்கத்தில் இந்த ஆசிரியர்களை சிந்தினால் கடுமையான பின் விளைவுகள் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலினை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தியை காண்கிறோம். இதேவேளை அருகிலேயே கோவிட் கட்டுப்பாடுகள் கைவிடப்பட்டன, ஆபத்தை நோக்கி நகர்கிறது நாடு என்று மற்றும் ஒரு செய்தி. ஆனால் முதலில் இந்த ஆசிரியரை சீண்டினால் என்ன விளைவு வரும் என்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். எதிர்வரும் திங்கட்கிழமை பாடசாலைகளுக்கு கடமைகளுக்கு திரும்பும் ஆசிரியர்களுக்கு நெருக்கடி வழங்கப்பட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை இன்னும் தீவிரப்படுத்தப்படும் என்று, நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஆசிரியர்களின் தொழிற்சங்க போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்றும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வடமேல் மாகாண ஆளுநர் ராஜா கொலூரே கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்தவர், அவர் வரலாறு முழுவதும் கம்யூனிசத்தை காட்டியவர் என்றவாறு அவர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அங்கே ஆசிரியர்களை சீண்டினால் பின் விளைவுகள் பலமாக இருக்கும் என்பது போன்று இன்று வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடும் ஆசிரியர்களின் சம்பளம் குறைக்கப்படும் என்றும் நவம்பர் மாதம் சம்பளம் வழங்கப்படாது என்றும் தெரிவித்திருக்கிறார். அவர் யார் திங்கட்கிழமை பணிக்கு செல்லும் ஆசிரியர்கள் பாடசாலைகளுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதே அவரது தீவிரமான போக்கு. அதேவேளை திங்களன்று ஆசிரியர்கள் பணிக்கு வருவதை தடுத்தால் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும், நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஆசிரியர்களின் தொழிற்சங்க போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும், எனவே இன்று பணிக்கு வருவதை தவிர்க்கும் தீர்மானத்தில் அதிபர் ஆசிரியர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இதேவேளை இன்று பணிக்கு வருவதை வருகை தராதவர்களுக்கு நவம்பர் மாத சம்பளம் வழங்கப்படாவிட்டால் வடமேல் மாகாண ஆளுநரின் அலுவலகம் ஆசிரியர்களால் மற்றும் அதிபர்களால் முற்றுகையிடப்படும் என்று இலங்கை அதிபர் சங்கத்தின் செயலாளர் பி எஸ் ஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். வடமேல் மாகாணத்தின் ஆளுநரின் அறிக்கையினால் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மிகவும் கவலை அடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண முடிகிறது. நான் நினைக்கிறேன் இந்த ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது இப்போது மெய்நிகர் கற்றல் வழி மூலமான கற்பித்தல் முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஒரு சில பகுதிகளிலே அந்த போராட்டம் பெரிதளவான பாதிப்பை கொடுக்கவில்லை, ஒரு சில பகுதிகளில் மிக ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. மலையகம் போன்ற பிரதேசங்களை பொறுத்தவரை இந்த ஆசிரியர்களினுடைய பணிப்புறக்கணிப்பு போராட்டம் என்பது உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இந்த மாணவர்களுக்கு கல்வி வழங்கக்கூடிய முறைமையில் சிறு குழறுபடிகள் அல்லது குழப்ப நிலைகள் இடம்பெற்றிருந்தன என்பதை இங்கே சுட்டி சொல்ல வேண்டும். இவ்வாறான நிலையில் இந்த ஆசிரியர்களை சீண்டினால் கடுமையான ஒரு பின்விளைவு ஏற்படும் என்று ஜோசப் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். பல ஜோன் கொத்தலாவில பல்கலைக்கழக பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் எதிர்ப்பு வெளியிட்டவர்கள் கொழும்பிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டு தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டிலே முல்லைத்தீவு மற்றும் கண்டி மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய தனிமைப்படுத்தல் மையங்களிலே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். பின்னதாக அவர்கள் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வெளியிலே வந்திருந்த நேரத்திலே பல்வேறு கருத்துக்கள் அன்றிலிருந்து பெரும் கடும் கண்டனங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி செயலகம் வரை சென்று அவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் ஏலவே குறிப்பிட்டதை போல ஒரு சில பகுதிகளினுடைய பகுதிகளில் அதன் தாக்கங்கள் பெரிதளவில் பதிவாகவில்லை. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய டான்ஸ் செய்திகளிலே வடக்கு மாநில கல்வி அமைச்சர் செயலாளர் இளங்கோவன் கூட சில விடயங்களை வடக்கை பொறுத்தவரை இந்த கல்வி முறைமை மெய்நிகர் கற்றல் வழியில் இந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தொடர்வதாக கூட குறிப்பிட்டிருந்தார். அப்படி ஒரு சில இடங்களிலே அப்படி இருக்கிறது.
இந்த நிலையில்தான் இந்த ஆசிரியர்கள் வந்து மீளவும் பாடசாலைகளை ஆரம்பிக்கிற பொழுது இன்றைய தினம் 21ஆம் தேதி ஆரம்பிக்க அரசாங்கம் நிலவை அறிவித்திருந்தது. 600 மாணவர்களுக்கு குறைந்த மாணவர்கள் கல்வி பயில்கிற பாடசாலைகள் திறக்கப்படும் என்கிற ஒரு கட்டத்திலே இந்த மாணவர்கள் அவர்களுடைய நலன் கருதி அவர்கள் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் கூட உண்மையில் ஆசிரியர்கள் சில தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து கூட்டாக பாடசாலைக்கு ஆசிரியர்கள் திரும்ப வேண்டும் என்று ஒரு தொழிற்சங்கம் வலியுறுத்தினாலும் ஆசிரியர் தொழிற்சங்கம் தான் மற்றொரு தொழிற்சங்கங்கள் மற்றும் சில தொழிற்சங்கங்கள் இணைந்து ஆசிரியர்கள் மீள 25ஆம் தேதி மீள கடமைக்கு திரும்புமாறும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அரசாங்கம் மாற்று திட்டம் ஒன்றை முன்வைப்பதாக இங்கே மத்திய மாகாண ஆளுநர் குறிப்பிட்டதைப் போல சில இடங்களிலே கோடிட்டு காட்ட வேண்டிய சில விடயங்கள் வடமேல் மாகாண ஆளுநர் மத்திய மாகாண அல்லது வடமேல் மாகாண ஆளுநர் ராஜா கொல்லுக்குரிய கம்மி அவர் குறிப்பிட்டதைப் போல சில விடயங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. என்ன விடயங்கள் என்று சொன்னால் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடமை ஆற்றுகிறவர்கள் அண்மையிலே அரசாங்கம் நியமனங்களை வழங்கியிருந்தது. அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர்கள் சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான நியமனங்கள் அந்தந்த பிரதேச செயலகங்களிலே அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்கிற பெயரில் வழங்கப்பட்டிருந்தன. ஆகவே அவர்கள் மீள கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் ஆசிரியர்களுக்கு பதிலாக என்கிற அறிவிப்பை அரசாங்கம் விடுத்திருந்தது. இந்த நிலையில்தான் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டால் ஆசிரியர்களை சீண்டினால் கடும் விளைவு கடுமையான பின் விளைவுகளை இந்த அரசாங்கம் சந்திக்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் போன்ற பல சங்கங்கள் இணைந்து தங்களுடைய கருத்துக்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்து வருகின்றன. அவர்கள் எதிர்வரும் 25ஆம் தேதி தான் மீள ஆசிரியர்கள் பாடசாலைக்கு திரும்ப வேண்டும் என்கிற அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். இப்போது ஜோசப் ஸ்டாலின் சார்ந்த அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள். இதேவேளை இங்கே இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தி 21ஆம் தேதி அளவிலே பணிக்கு திரும்புங்கள் ஆசிரியர்கள், கற்றல் கற்பித்தல் என்பது அவசியமானது, ஆகவே நாங்கள் அந்த கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு எங்களுடைய கொள்கைகளை ஒரு முனைப்போடு இந்த அரசாங்கத்திற்கு தெரிவிக்க முடியும், ஆகவே நீங்கள் மீளக்கடமைக்கு திரும்புங்கள் கற்பித்தலில் ஈடுபடுங்கள் என்கிறவாறு ஊடக சந்திப்பை நடாத்தியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அறிக்கைகளும் வெளிவந்தன. இருந்தாலும் மேலும் சில சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த ஆசிரியர்களை எதிர்வரும் 25ஆம் தேதி தான் பணிக்கு திரும்ப பணித்திருக்கின்றன, அழைப்பு விடுத்திருக்கின்றன அல்லது அறிவித்திருக்கின்றன. இது ஆசிரியர்களை சிந்தினால் கடுமையான பின்விளைவு என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் ஜோசப் ஸ்டாலினை மேற்கோள் காட்டிய செய்தியின் தொடர்ச்சியாக அமைந்திருக்கிறது. இனிய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்க முடியும். மிக முக்கியமான செய்திகளாக கோவிட் கட்டுப்பாடுகள் கைவிடப்பட்டன, ஆபத்தை நோக்கி நகர்கிறது நாடு என்று ஒரு செய்தியை இங்கே ரவி குமதேஷை மேற்கோள் காட்டி தினக்குரல் தாங்கியிருக்கிறது நான் நினைக்கிறேன். இயலவே இந்த செய்தி உங்களுக்கு வாசித்தளித்திருக்கிறேன் வேறொரு பத்திரிகையில் இருந்து. இணைய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். குறிப்பாக மீண்டும் ஒரு கோவிட் அலை அபாயம் என்று ஈழ நாடு பத்திரிகை அந்த செய்தியை பிரசுரித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய முக்கியமான செய்திகளிலே யாழில் வழிப்பறி திருடர் நால்வர போலீசாரால் கைது என்றவாறு காணப்படுகிறது ஒரு செய்தி. உங்களுக்கு தெரியும் அண்மையிலே இந்த வடமராட்சியின் வெள்ளை பகுதியிலே காரில் நின்று வீதியால் சென்றவர்களை மறைத்து வெள்ளை பகுதியிலே இந்த ஆள் நடமாட்டம் என்பது மிகவும் குறை. அந்த பகுதியிலே காரில் நின்று மிகவும் அவர்கள் போலீசாரை போல அதாவது போலீசாரின் சீருடை அணிந்ததா விடினும் பார்வைக்கு போலீசாரை போல அவர்கள் காரில் நின்று வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக தடுப்பூசி செலுத்தப்பட்ட உங்களுடைய காட்டை காட்டுங்கள் என்று ஒரு முதியவரை மறைத்தவர்கள் அவரிடமிருந்த பணப்பூசை பிடுங்கி கொண்டு தப்பியோடி அதே நிரம்பனவராட்சியிலே மேலும் இரண்டு இடங்களிலே தங்களுடைய கைவரிசையை காட்டியிருந்தார்கள். அவர்கள் வழிப்பறி கொள்ளை என்பதும் இப்போது யாழ்ப்பாணத்தில் புதிதாக பரிணமித்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே 4 பேர் வழிப்பறை திருட்டில் ஈடுபட்ட நால்வர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியை இன்றைய தினக்குரல் முற்பகுதியில் தாங்கியிருக்கிறது. ஏனைய செய்திகளில் இயலவே பார்த்த செய்திகள் தான். ஆனால் நாடு முழுவதும் வடக்கிலே வந்து எத்தனை பாடசாலைகள் 639 பாடசாலைகள் ஆரம்பமாகின்றன என்று ஈழநாடு தாங்கியிருந்தது. இதே நேரம் 3800 பாடசாலைகள் என்று நாடளாவிய ரீதியிலே ஆரம்பிக்கின்றன என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே தினக்குரல் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. இது நாடு முழுவதும் 200க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இங்கே பொதுஜன பெரமுனவர்களே இருந்து கொண்டு
சுதந்திர கட்சியை சாடுகிற பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருபுறம், வெட்கம் என்று அரசுக்குள் இருக்கும் பங்காளிகள் குமார வெல்கம் எம்பி கடும் சாடல் என்று அரசாங்கத்திற்குள்ளேயே பொதுஜன பெற முன்னணி பொதுஜன முன்னணிக்குள் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளை சாடுகிற எம்பிக்கள் வெளியொருபுறம் என்று அரசியல் தன்பாட்டிற்கு நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இனிய செய்திகளை நாங்கள் பார்க்க முடியும். இங்கே ஏலவே நாங்கள் வாசித்தளித்த செய்திகளை தாண்டி மிக முக்கியமான செய்திகளாக நாங்கள் குறிப்பிட்டு கூற, இலங்கையில் நல்லிணக்கம் ஏற்பட ஒத்துழைப்போம் என்று பிரான்ஸ் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்தை இன்றைய வலம்புரி முற்பக்கத்தில் தாங்க இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் நல்லிணக்கம் நிலவ வேண்டும், இதற்கு பிரான்ஸ் தன்னாலான ஒத்துழைப்புகளை வழங்கும் என இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெக் லாவெட் வெளிவிவகார அமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார் என்கிற அந்த விவகாரத்தை அந்த செய்தி தாங்கியிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள். தொடர்ச்சியாக இன்று ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்திற்கு செல்லலாம். கூட்டமைப்பின் இழுபறி அரசியல் என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரின் எம் ஏ சுமந்திரனின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற மீனவர் போராட்டம் அவரின் தனிப்பட்ட செயற்பாடு என்றும் அதனை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான செலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார். கூட்டமைப்பிற்குள்ளும் கூட்டமைப்பிற்கு வெளியிலும் அதேபோல தமிழரசுக் கட்சிக்குள்ளும் எல்லாவற்றையும் தானே மேற்கொள்ள வேண்டும் என்று சுமந்திரன் எண்ணுகிறார். அதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்றும் அடைக்கலநாதன் குற்றம் சாட்டியிருக்கிறார். புலம்பெயர் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதன் காரணமாகத்தான் எங்களோடு கலந்துரையாடாமல் இப்படியானது ஒரு அழைப்பை விடுத்திருந்தார், இதனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்றும் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டிருக்கிறார். சுமந்திரன் தொடர்பில் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதும் சுமந்திரனோ அதனை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் செயல்படுகின்றமையும் கூட்டமைப்பின் அன்றாட அரசியலாகிவிட்டது. கூட்டமைப்பின் பிரதான கட்சியாக தங்களை அடையாளப்படுத்தி வரும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் இடையில் இடம்பெற்று வரும் உள் பிரச்சனைகள் போன்றே மறுபுறத்தில் தென்பகுதியிலும் ஒரு உள் முரண்பாடு கரக்கொண்டு வருகிறது. அரசாங்கத்தின் பிரதான கட்சியான பொதுஜன பெரமுன கட்சிக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் இடையில் ஓர் இழுபறி அரசியல் அண்மை காலமாக இடம்பெற்று வருகிறது. அடிமட்டத்தில் கைகலப்புகள் கூட இடம்பெறுகின்றன. இந்த நிலையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையில் ஒரு புதிய கூட்டணி தொடர்பிலும் அவர்கள் சிந்தித்து வருகிறார்கள் என்ற செய்திகள் வெளிவருகின்றன. ஆனால் அங்குள்ள நிலைமைக்கும் இங்குள்ள நிலைமைக்கும் இடையில் ஒரு அடிப்படையான வேறுபாடு உண்டு. அதாவது பொதுஜன பெரமுனவின் பங்காளி கட்சிகள் தேவைப்பட்டால் வெளியேறி தேர்தலை எதிர்கொள்ளும் ஆற்றலோடு இருக்கின்றன. ஆனால் கூட்டமைப்பின் நிலைமை அப்படியானது அல்ல. கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளான செலோவும் புலட்டும் எக்காரணம் கொண்டும் தனித்து செல்லும் ஆற்றலோடு இல்லை என்றே சுமந்திரன் கருதுகிறார். இதன் காரணமாகத்தான் சுமந்திரன் தன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அலட்டிக் கொள்ளவில்லை. இந்த விடயத்தை சரியாக விளங்கிக் கொள்ளவே முடியாமலேயே பங்காளி கட்சியினரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதும் திருப்திப்பட்டுக் கொள்கிறார்கள். பலவீனமான நிலையில் தான் உதாசீனங்கள் ஏற்படுகின்றன. பங்காளிகள் வெளியேறினால் தங்களால் தனித்து நிற்க முடியாது எனும் அச்சம் தமிழரசு கட்சிக்கு இன்னும் ஏற்படவே இல்லை. அப்படியான சூழல் இருந்திருக்குமானால் இவ்வாறான உதாசீனங்கள் இடம்பெற்றிருக்கவும் இடம்பெற்றிருக்காது மாட்டாது. கூட்டமைப்பின் ஆரம்ப கர்த்தாக்களில் ஒன்றும் தற்போது முரண்பட்டு வெளியேற இருக்கும் கட்சியுமான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியை இணைத்துக் கொண்டு கூட்டமைப்பிற்கான உரித்தை பங்காளி தம்பசப்படுத்தினால் என்ன நிகழும்? பங்காளி கட்சிகள் இவ்வாறானது ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் தமிழரசு கட்சியின் நிலைமை கேள்விக்குள்ளாகிவிடும். ஆனால் பங்காளி கட்சிகள் அந்த அளவிற்கு செல்லக்கூடிய வலமையுடன் இல்லை என்றே தமிழரசு கட்சியினர் கருதுகிறார்கள். இந்த இடத்திலிருந்துதான் உதாசீனங்கள் தொடர்கின்றன. இளநாடு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் விடயம் கூட்டமைப்பின் உள் முரண்பாடுகள் என்பது ஒருமனை கூட்டமைப்பின் பிரச்சனை இல்லை, இது மக்களின் பிரச்சனை. நேற்றைய ஆசிரியர் தலையங்கத்திலே கூட்டமைப்பின் உருவாக்கம் தொடர்பில் சில விடயங்களை அழுத்தி குறிப்பிட்டிருந்தோம். கூட்டமைப்பை பலவீனப்படுத்துவது என்பது தமிழ் மக்களின் அரசியல் இருப்பை மேலும் சிதைப்பது ஆகும். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டுதான் இந்த விடயங்கள் தொடர்பில் ஈழநாடு தொடர்ந்தும் சில விடயங்களை வலியுறுத்தி வருகிறது. கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகள் மத்தியில் ஒரு சமநிலையான உறவு இல்லாவிட்டால் கூட்டமைப்பை பலமான நிலையில் பேணிக்கொள்ள முடியாது என்று ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை நாங்கள் காண முடிகிறது. இவை இன்று ஈழநாடு பத்திரிகை ஈழநாடு ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருந்தது. பல செய்திகளை இதே நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்திருந்தோம். பல்வேறு செய்திகள் தொடர்பான விளக்கங்களையும் நோக்கக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து நாங்கள் ஈழநாடு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தையும் உங்களுக்கு தொகுத்தளிக்க முடிந்தது. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் ஓர் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மாலினியா சந்திரன். வணக்கம். Thank you.